வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், வியத்தை வியன்ன பாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாக்கு தான் போக போகிறோம். அந்த பாக்கில் என்ன பேசலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பாக்கை பேசல ஏன்னு சொன்னால், அந்த பாக்கில் வந்து பூக்கண்டுகள், ஸ்ரீலங்காவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு அது விளையாட்டுக்குரியது இருக்குது, அடுத்தது போட்டிங் இருக்குது. இன்றைக்கி அதை பார்க்க சுற்றி காட்ட போகிறது இல்லை, நாங்கள் அங்கே போய் சாப்பிட போகிறோம். மத்தியானம் மத்தியானம் என்ன சாப்பிட போகிறோம்னு சொல்லி நீங்கள் டைட்டிலில் பார்த்துட்டே வந்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு சீஸ் கோத்து தான் எடுக்க போகிறோம்னு சொல்லி ஸோ அங்கே போய் சாப்பிட்றோம். அடுத்த வீடியோவில் அந்த பாக்கை பற்றி ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன், சரியா? இப்போ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் அங்கே இருக்கிற சாப்பாட்டை மட்டும் பார்ப்போம், சரியா? சாப்பாட்டை பார்த்துட்டு நாங்கள் பட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போயிடுவோம். அங்கே போய் கண்ணி பண்ணுற வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பாக்குக்கு வந்துட்டோம். இந்த பாக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பத்ரமுல்லையில் இருக்குது. வில்லவத்தையிலேருந்து ஒரு 9.6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, சரியா? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 25 நிமிஷத்துக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்துடலாம். உள்ளே வந்துட்டு இந்த இடத்துல தான் சாப்பாடுகள் ஆர்டர் பண்ணணும். இந்த பாக்குன்ற ஃபுல் வீடியோவே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவோ இல்லை அதுக்கடுத்த வீடியோவோ நான் கண்ணி பண்ணுறேன். இப்போ நான் இந்த கடையில் ஆர்டர் பண்ண போகிறேன். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பொல் ரொட்டி இருக்குது, அடுத்தது முட்டை பரோட்டா இருக்குது, அடுத்த கிழங்கு ரொட்டி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சீஸ் கொத்து இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்போ நான் வந்து இந்த முறை சீஸ் கொத்து எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு அந்த கடையை முறுக்கா சுற்றி காட்டுவோம்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கடையை காட்டிட்டு, இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஒரு டேபிளில் போய் உட்கார போகிறேன். இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெயிலண்டபடியே இந்த மாதிரி இருக்குது. ஈவினிங் டைம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நல்ல நெலுக்கிலேருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, இப்போவே நிறைய பேர் உட்காந்துருந்து காய்ச்சிக்கிட்டே சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணின சாப்பாடு வேறு இப்போ வந்துருச்சு பாருங்க, சீஸ் கொத்து இதுதான். ஸோ நான் சீஸ் கொத்தை காட்டிகிட்டு இருக்கும்போதே அப்படியே கொஞ்சம் தூரம் பார்த்தோம்னு சொன்னால், சின்ன பிள்ளைகள் ஸ்கூல் பிள்ளைகள் வந்து கூலால் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எல்லாரையும். அப்போ அவங்களும் போயிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, உங்களுக்கு அவங்களையும் காட்டிட்டு அப்படி நான் என்னுடைய சாப்பாட்டை கண்டினியூ பண்ணுறேன், சரியா? நாங்கள் இப்போ தியேத்த பார்க்கலேருந்து சீஸ் கொத்து சாப்பிட போகிறோம், சரியா? 1100 ரூபா. ஸோ வரீங்களா, சாப்பிடுவோம். எப்படி இருக்கிறத சொல்லி பார்ப்பா, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா இருக்குது, சீஸ் கொஞ்சம் கூட தெரியுது. ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து சாப்பிட்டுட்டு மழை சாப்பிட்றது ஓகே. சாப்பாடு பிரியங்கள்லாம் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்காது. இப்போ என்ன மாதிரி ஒரு சாப்பாடாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றது ஓகே. சிக்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்காங்க. பெரிய அளவில் சிக்கன் அங்கே பார்க்க முடியல, அது பட்டுக்கலாம். சிக்கன் ப்ளஸ் சீஸ் கொத்தை தான் எடுத்தனா, பட் சீஸ் இருக்குது சிக்கன் இல்லை.